அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5வது வீடு 5-9 இந்த சனி பகவான் அமர்கிறார். மிதுனத்திற்கு இது நாள் வரையில் அஷ்டம சனி என்று மிதுன ராசி என்பவர்கள் 8வது இடத்துல சனி பகவானை வைத்துக் கொண்டு 12வது வீட்டில் ராகுவை வச்சுண்டு ஒரு பக்கம் இப்போ தற்சமயம் மிதுனத்துக்கு 5வது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப 5-9 மீண்டும் திரிகோணத்திலே கேது அப்படின்னு வச்சு ஒரு ஏதாவது ஒரு அசுப கிரகம் திரிகோணத்திலே மாட்டிக்கொள்வது வழக்கமாக அமைந்து வருகிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏன் தொடர்ந்து ஒரு கஷ்டமா இருக்கு, ஏன் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு, அடிக்கடி அடிபடுறது, விபத்துகள் ஏற்படுவது, அல்லது உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுவது, உடல்நலக் குறைவுகள் ஏற்படுவது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருவது,
அல்லது மனசுல எப்பயும் ஒருவித பயம் இருந்துட்டே இருக்கிறது, பல விஷயங்கள்ல தோல்விகள் ஏற்படுவது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நடந்து 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 அதுவே பழக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப இதிலிருந்து நாம எப்ப சாமி எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இதிலிருந்து நாங்க எப்ப சாமி பெஸ்டா இருக்க முடியும், இதுலருந்து நாங்க எப்ப சாமி சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும், நாங்களும் ஒரு தலை நிமிர்ந்து வாழணும் இல்லையா, நாங்களும் ஒரு கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழணும் இல்லையா, இந்த அந்த நல்ல நேரம் எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டால், மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு உயர்ந்து பெருமையோடு வாழக்கூடிய காலங்கள் உங்களை தேடி வருகிறது. முதல்ல இந்த அஷ்டம சனி விலகணும். அஷ்டம சனி விலகினாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் விலகிவிடும். சனிக்கு எது தொடர்பு ஏற்படுகிறது மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு, அதே சமயத்தில் சிவபெருமான் வழிபாடு, அதிகமான சிவாலய தரிசனம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஏன்னா ஒரு பக்கம் அஞ்சாவது பார்வையா சனி பகவான் மிதுனத்தை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் அதே போல கேது பகவான் ஒன்பதாவது பார்வையாக திரிகோணத்திலே மிதுனத்தை பார்க்கிறார். அப்ப இரண்டு அசுப கிரகங்கள் திரிகோணத்தில் அமர்ந்து அந்த இரண்டு அசுப கிரகங்களும் மிதுனத்தை பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான நவகிரக வழிபாடு, அந்த நவகிரகங்களுக்கு எல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக அவசியமாக முக்கியமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, நீங்க வேற எந்த வழிபாட்டையும் பெருசா ஒண்ணு நீங்க எடுத்துக்க தேவையில்லை, சிவபெருமான கெட்டியமா பிடிச்சீங்கன்னா போறோம். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமாக அமைந்துவிடும் மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், தொழில் வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். என்னதான் கேது சனி எல்லாம் தடையை ஏற்படுத்தினாலுமே கூட சனி பகவான் ஒரு யோகத்தையும் கொடுப்பார். சுய ஆட்சியிலே அமைந்து ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு ராகுவோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய சனி பகவானால் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது மிதுன ராசி என்பர்களே. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸான முறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, வீட்டுக்கு வந்து திருடிட்டு போறாங்க சாமி, வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது. அதே போல பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட வீண்பழி அவமானங்கள், அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், செய்யாத குற்றங்களுக்கு தலை குனியறது, துறை ரீதியாக உங்கள் மீது நடக்கக்கூடிய அந்த என்கொயரி சம்பந்தப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் நீங்கள் விடுபட்டு நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் மிதுன ராசி நேயர்களே. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா சனி ராகு அப்படின்னு சொல்லும் போது சனி பகவான் இருட்டு, அதே சமயத்துல ராகு பகவான் மறைமுகமான புதையல், அப்போ நிச்சயமாக மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் பூமி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அதே சமயத்துல மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டமாகவும் அது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பான எதிர்காலம் அமையப் போவது இந்த குறிப்பிட்ட இரண்டரை மாதங்களும் மிதுன ராசிக்கு நல்ல முறையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல, நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டி
எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.